அவர்கிட்ட கேட்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் பார்வை இன்னொரு பத்திரிகையாளர் இந்த விஷயத்தை எப்படி அணுகிறார்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்றாரு. வாரிசு அரசியல் என்பது எப்போதுமே இங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரு ஆயுதத்தை எடுத்து நீங்களே ஏன் எதிர்கட்சிகள் கொடுக்குறீங்கன்ற ஒரு துணியில அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அதுல இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு ஒரு மாடல் சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் பொதுவான ஒரே அளவுகோல் அப்படிங்கிறது, அது வந்து இதுல பொருந்தாது. வாரிசு அரசியல் எல்லா இடங்கள்லயும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, எல்லா இடங்கள்லயும் ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்க முடியாது. அது மன்னராட்சியினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய வாரிசு அரசியல்ங்கிற பிம்பத்திலிருந்து தான் வாரிசுகளை தங்களுடைய மன்னர்னா மன்னர், முதலமைச்சர்னா முதலமைச்சர்னு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்கன்னு அந்த அந்த சிந்தனையிலிருந்து தான் வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு உணர்வு வந்து குடியாட்சியில மக்களாட்சியில வருது. ஆனா அதுல அடிப்படையில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறதாக நான் உணர்றேன். அது வந்து படிநிலை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல மேல் படிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாரிசுகளை ப்ரமோட் பண்றதுக்கும், அந்த படிநிலை சமூகத்தில இருந்து கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை அல்லது நிவாரணங்களை பெற்றுத்தர வேண்டும்னு வேகத்தோட இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல பல்வேறு அரசியல் மட்டங்கள்ல கேடாசம் மற்றவங்களும் இருக்கும்போது, அதுல கூடுதலாக வாய்ப்புகளை பெற்றவர்களுக்கு சில, எல்லாருக்கும் அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளை முதல்ல கொடுத்து இந்த பணிகளினுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிக்காக சில வாரிசுகளை முன்ன கொண்டு வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு முயற்சியாகத்தான் திமுக உதயநிதியினுடைய இந்த அமைச்சரவையில சேர்க்கிறத பார்க்கிறேன். திமுகவுக்குள்ள என்ன தேவை இருக்குது அப்படிங்கறத பத்தி நண்பர் ராஜீவ்காந்தி சொன்னாரு. அது உண்மையிலேயே அவங்க கட்சிக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு வந்து அது அரசுல ஒருவர் சேர்கிறார் அவர் எப்படின்னு தான் பாக்குறோம். ஆர்கேயும் நியாயமாக அவருக்குள்ளே எழக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்கிறாரு. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிய எப்படி டிசைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை ஆண்டு கால திமுக ஆட்சியில எந்த பெயர்கள் எல்லாம் தங்களுடைய பணிக்காக மக்களால் நினைக்கப்படுகின்றன அல்லது ஊடகங்களால் முன்னிறுத்தப்படுகின்றன பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இதுதான் முதல் முறையாக வந்தவர்கள் அமைச்சர்கள் ஆகிறார்கள் நினைக்கிறேன். பிடிஆர் பழனியல் தியாகராஜன், சேகர் பாபு, மகேஷ், மகேஷ் அன்பில் மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்னும் மாசுப்ரமணியன் கூட, எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர்கள் ஆனவங்க தான். அதுல உதயநிதியும் சேர்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதனால அது போக அவருடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இதற்கு முன்னால செய்த தொழில்களை திறம்பட நிர்வகித்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டாக வச்சுக்கலாம். அப்படி பார்த்தாலும் உதயநிதி வந்து ஃபெயில் ஆகல. அரசியல் நிர்வாகத்திற்கு அது அளவுகோலா வைக்க முடியுமா? ஆட்சி நிர்வாகத்திற்கு இப்ப நான் ஒரு பேங்க்ல வந்து சிஇஓவா இருந்தா அதை வந்து பப்ளிக் பைனான்ஸுக்கோ அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ அது பொருந்துமான்னு கேட்டு தியாகராஜனை நம்ம ஒதுக்கல. மா சுப்பிரமணியன் வந்து மருத்துவத்துறையில என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு நம்ம ஒதுக்கல. அப்படிலாம் வந்திருக்கிற கூடியவர்கள், அப்படிலாம் வந்தவங்க வந்து அவங்கவங்க துறையில தங்களால் இயன்ற அனைத்தையும் அடிப்படையில அதிகாரத்துக்கு வரக்கூடிய அல்லது ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, மக்களோட அவங்க வந்து கனெக்டடா இருக்கிறாங்களா, ஒரு கீழ்நிலையில எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, இதான் வச்சுதான் கேட்கிறோம். மற்றபடி கல்வி தகுதியின் அடிப்படையில மருத்துவத்துறையோ அல்லது கல்வி தகுதியின் அடிப்படையில நிதித்துறையோ அப்படிலாம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது தான் சினிமா துறையில ஒரு நிறுவனத்தை நடத்துவது வந்து இதுக்கு பொருந்துமாங்கிறதும் நமக்கு அதுல பொருந்தாது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இது தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த மாதிரி செய்யுதாங்கிற கேள்வியை ஒப்பீட்டு அளவுல பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது கோட்பாட்டு அளவுல ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்க கூடியது வாரிசுரிமை, வாரிசு அரசியல் அப்படின்னு ஆர்கே ஃபீல் பண்றாரு, அதுல இருந்துதான் அதை சொல்றாருன்னு நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அவருடைய பரிசீலனைக்காக வேறு சில விஷயங்களையும் அவர் முன்னால வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிக்க கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல தனிநபர் வழிபாடு இருக்கு, அதிகார குவியல், ஒருவரிடமோ அல்லது ஒரு குழுவிடமோ அதிகார குவியல் இருக்கு, வன்முறை அரசியல் இருக்கு, கருத்துக்களை ஒடுக்கும் அரசியல் இருக்குது, மாற்று கருத்துக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது இருக்குது. தொழில்துறையை கிட்டத்தட்ட ஓரிரு நண்பர்கள் அல்லது ஒரு சில நண்பர்கள் கையில ஒட்டுமொத்தமாக கொடுக்கிற பிரச்சனைகள் இருக்கு. இப்படி ஜனநாயகத்துல ஜனநாயகத்துக்கு தடையாக, வளர்ச்சிக்கு தடையாக பல்வேறு காரணிகள் இருக்கும் போது, அதுல இதுவும் ஒரு காரணி நான் மறுக்கல, இந்த காரணிக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து அதை வலியுறுத்தி அதை ஒரு
புத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போல ஒப்பீட்டளவில் பார்க்கறதுக்கு பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்லையும் நம்ம பார்த்தோம் என்றால், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே பவார் ஃபேமிலி, காஷ்மீர்ல இந்த பக்கம் பெரும்பாலும் மாநில கட்சிகளுக்கு எதிராக வைக்கப்படுற விமர்சனமே அதுவாக தானே இருக்குது. அது வந்து நீங்க எப்போதுமே அடுத்தடுத்த தலைவர்களுக்கான வாரிசுகளுக்கான வாய்ப்பா தான் இருக்குன்றது. மாநில கட்சி விமர்சனத்தை யார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வைக்கிறாரு, உள்துறை அமைச்சர் வைக்கிறாரு, எடப்பாடி வைக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக. திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற அதிமுகவாக இது இருக்கு, அதனால அவர்கள் முன்வைப்பார்கள். அப்படி வைக்கிறவங்க கிட்ட எங்க நேர்மை குறைவு வருதுன்னா, அவர்கள் என்ன செய்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய மகன் அல்லது மகன்கள் அரசு நிர்வாகத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலையிட்டார்களா தலையிடவில்லையா? அவரோட துணை முதலமைச்சராக இருந்தவருடைய மகன்கள் வந்து நேரடியாக தலையிட்டார்களா தலையிடவில்லையா அப்படிங்கிற கேள்விகளோட வந்தோம்னா, அல்லது அவங்க அரசியல் கட்சியே பாருங்க, சவுண்டர் ஆஃப் தி அதிமுக, அவர் வந்து கலையுலக வாரிசு அரசியல் வாரிசுல இருந்து தான் அவர் வாரிசுகளை வைத்துட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சராக வந்த ஜானகி அம்மா ஒரு வாரிசு தானே. அந்த மாதிரி ஜெயலலிதாவும் வந்து வேற ரீதியாக நெருக்கமாக இருந்த கலையுலக வாரிசு தான். அதற்கு பிறகு இவங்க எல்லாரும் போய் யாரிடம் மண்டியிட்டு பொதுச்செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு கேட்டாங்களோ, அவங்க வந்து 30 ஆண்டு காலமாக ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தால இயல்பான ஒரு வாரிசாக டிரான்ஸ்பர் ஆகி வந்தவங்க தான். இங்க வாரிசுங்கிற அரசியல், வாரிசுங்கிற சொல்லும் குடும்ப அரசியல்ங்கிற சொல்லும் ரத்த உறவோடு சம்பந்தப்பட்ட பார்வையாக நம்ம மனசுல படிந்திருக்கிறதுனால, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும் நமக்கு அதிகமாக அது தொடர்பாக உணர்வுகள் வருது. ஒரே ஒரு கருத்து வேறுபாடுதான், 2014 மு க ஸ்டாலின் சொன்னார் என் குடும்பத்தில இருந்து யாரும் வரமாட்டாங்கிற உறுதியளித்தார். அதன் பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின் அதை பத்தி பேசும்போது கட்சியில எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வர வேண்டும், எனக்கு அந்த மாதிரி ஆர்வம் கிடையாது என்று கூறினார். அதுவும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சூழல்ல குறிப்பிட்ட நிலைகளை மனதில் வைத்து நாம் சொல்லுகின்ற சொல்லுக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கும் மாறான இன்னொரு சூழல் வரும்போது நமது முடிவுகளும் மாறுகின்றன அப்படிங்கறதையும் ஆர்கே பரிசீலிக்க வேண்டாம். அதாவது தலைவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன பின்னாடி மக்கள் மன்றத்துல தோக்கடிக்கப்பட்டாரு. அடுத்து தன்னுடைய மகனை வந்து சேப்பாக்கத்தை நிறுத்திய போது மக்கள் மன்றத்துல வெல்ல முடிந்தது. அப்ப இந்த மக்கள் வலிமையான தலைவர் என்பது தனக்கு அந்த குடும்பம் அந்த பேசுகிற கொள்கையை கட்சி பேசுகிற கொள்கையை பின்னால் ஒரு கடைபிடிக்கிறாரா என்று பார்க்கிறார்கள் ஒழிய மகன் என்பது மட்டும் தகவல். அருணன் அவர்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி மணிகண்டன், தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒருவர், வாரிசுங்கிறத வெறுமனே நீங்க ரத்தம் சம்பந்தமாக மட்டுமே சொல்லாதீங்க, அது வந்து மற்ற உறவுகளாகவும் இருக்கிறது, கூடுத நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிகாரத்தை செலுத்தக்கூடிய வாரிசுகள் அதிமுக இல்லையா அப்படிங்கிற கேள்விகளையும் திரு ஜெண்டா முன்வைக்கிறார். பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாரு, அதுல எது பெரிதாக பார்க்கப்படணும் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு அவருடைய பிரையாரிட்டியை முன்வைக்கிறார் ஜென்ராம். இல்ல ஒரு கேள்வி